தமிழ்நாடு தேர்தல் களத்தில் தலைவர்களின் பரப்புரைகளின் போது கச்சத்தீவு விவகாரம் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. இந்த தீவு விவகாரத்தில் தொடர்புடைய மீனவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம். கச்சத்தீவு 1974 செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி இலங்கைக்கு அளிக்கப்பட்ட சிறு தீவு. இந்த தீவை தாண்டி மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும் சிறையில் அடைக்கப்படுவதும் தொடர்கதையாகவே இருக்கிறது. இந்த சூழலில் கச்சத்தீவு குறித்து தேர்தல் களத்தில் பேசப்படுவதை வரவேற்கும் மீனவர்கள் இதன் பின்னணியையும் தெளிவாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள். தேர்தல் டயங்கள்ல தான் பேசுறாங்க. இந்த தேர்தல் டயங்கள்ல மீனவர்களுடைய ஓட்டு வங்கியை வாங்கணும் சொல்றதுதான் பேசுறாங்க ஒழிய, ஆனா செவிச்ச பிந்தி அங்க இங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அங்க குரல் கொடுத்தாலும் ஆளுகிற மத்திய அரசு வந்து சம்பந்தமா வந்து அதை கண்டுகொள்ளாம இருக்கு. இன்றைக்கு கூட மத்திய அரசு தான் சொல்லுது, 10 வருஷமா ஆண்டிருக்கு இந்த மத்திய அரசு இதுவரை வந்து இந்த கச்சத்தீவு சம்பந்தமா மீனவர்களை வந்து மட்டும்தான் மீட்கிறது, படகுகளை மீட்கிறது இல்லை. இன்றைக்கு கூட மீனவர்களுக்கு 6 மாச செயல் வந்து அறிவிச்சிருக்காங்க இலங்கை அரசு வந்து. இந்த சூழ்நிலையில் படகுகளை மீனவர்கள் விடுவிக்காம இந்த 10 ஆண்டு காலமா எந்த நடவடிக்கையும் எடுக்காம தேர்தல் வந்த உடனே கச்சதீவுன்னு சொல்லி இந்த பேசுறது வந்து உண்மையில வருத்தம் அளிக்குது. அங்க கச்சதீவை கேட்கலையா? இவ்வளவு காலம் நாங்க கச்சதீவுல தொழில் பார்த்தோம்ல, அந்த உரிமையை தான் கேட்கிறோம். நாங்க உரிமையை இழந்து உடமையை இழந்து எல்லாம் இழந்து நிக்கிறோம். இன்னைக்கு வந்து நீங்க வந்து இந்த கச்சதீவுக்காக வேண்டி நீங்க அரசியல் பண்றதுக்காக இவ்வளவு கட்சிகள் போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்கீங்கன்னா இதுல காரணம் நாங்க தெரியாம இல்லை. எங்களுக்கு கச்சதீவு தேவையில்லை. கச்சதீவை சுத்தி நாங்க எப்பவும் பாரம்பரியமா மீன் பிடிச்ச இடத்துல நாங்க மீன் பிடிக்கணும். கச்சதீவு வாங்கி தந்தாப்புல நீங்க என்ன எங்களுக்கு என்ன எல்லை தாண்டி கொடுத்துட போறீங்களா? நாங்க பாரம்பரியமா மீன் பிடிக்கிற இடத்துல நாங்க மீன் பிடிக்கணும். உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாங்க. அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா உச்ச நீதிமன்றத்துல கச்சதீவு தமிழர்களுடைய சொத்து, தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்ட ராஜாவுடைய சொத்துன்னு சொல்லி கச்சதீவை மீட்கிறதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும் போது நீங்க அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் அன்னைக்கு உள்ள இந்திய அரசாங்கத்திட்ட வந்து கேட்டதுக்கு நீங்க என்ன வந்து உச்ச நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணிருக்கீங்க? கச்சதீவு இலங்கைக்கு கொடுத்தாச்சு, அதை திருப்பி கேட்க முடியாது, கேட்கக்கூடாது, சட்டத்தில் அப்படி இடம் இல்லைன்னு அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் தாக்கல் பண்ணிட்டு இன்னைக்கு தேர்தல் காலத்தில் 2024 இப்படிப்பட்ட அபாண்டமான பொய்யை சொல்லி மீனவரை ஏமாத்தி எங்களை வந்து உண்மையிலே சங்கடப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே வருத்தமாக இருக்குது. கவர்மெண்ட் சொல்லுது வந்து நாங்கள் கச்சத்தீவை மீட்டு தரோம் அப்படி இப்படி ஒரு பொய்யான தகவல் அரசியல் டெண்ட் அடிக்கிறாங்க. ஆனால் இதுவரையிலும் இலங்கையில் எந்த ஒரு இப்போ இருந்த அரசும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் அவங்கள்ட்ட கச்சத்தீவு சம்மந்தமாக எந்த விதமான ஒரு அணுகுமுறை இல்லைன்றது தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். கச்சத்தீவில் மீன் பிடிச்சாலே அவங்க வந்து எல்லை தாண்டி மீன் பிடிச்சேன்னு சொல்லிட்டு எல்லோரும் இங்கே அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ திடீர்னு இந்த கச்சத்தீவு மேட்டெடுக்கிறது, இது இப்போ சண்முகமுடிப்பு எடுக்கிறது வந்து அரசியல் ஸ்டண்டு, ஓட்டுக்காக அப்படி செய்கிறாங்க. இது தவறான அணுகுமுறை. கச்சத்தீவு தான் மீனவர்களுக்கு உதவியாக இருக்கும், மீன் பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் மீன் வளம் ஜாஸ்தி இருக்குது. எங்களுக்கு கச்சத்தீவை மீட்டு கொடுத்தாங்கனாக்கா இந்திய மீனவர்கள் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும், நல்லதாக இருக்கும். இது மத்திய மாநில அரசு தலையிட்டு இது சீக்கிரம் விரைவில் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மீனவர்களை கேட்காத அளவுக்கு அன்றைய ஆழ்ந்த காங்கிரஸுக்காரவங்க இலங்கைக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு திமுகவும் தொலை போய்விட்டது. அது இரு நாட்டு விவகாரத்தினால இன்னைக்கு வந்து மீனவர்கள் வந்து அன்றாடம் தொல்லப்படுறாங்க. அங்கே மீன் பிடிக்க முடியல. இரு நாட்டு மீனவர்களும் பிரச்சனையாக இருக்கு. இது நேவல் ஒரு பக்கம், இலங்கை கடல் கொள்ளையர் ஒரு பக்கம். இந்த தீர்வு முடிவுக்கு வரணும்னா எங்களுக்கு கச்சத்தீவை மீட்டு கொடுக்கணும். இனி வர்ற இந்த காலங்களில் நாங்கள் நிரந்தரமாக தொழில் பண்ற மாதிரி, நல்ல முறையில் நாங்கள் கஷ்டப்படாத அளவுக்கு மீன் பிடிக்கிற மாதிரி, கச்சத்தீவில் எங்களோட உரிமையில நிலைநாட்டுற மாதிரி இந்த வரி வரப்போகின்ற மத்திய அரசு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு அந்த பழையபடி அந்த உரிமையை மீனா மீட்டு தரணுங்கிறது நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மீட்டு வாங்கினாலும் எதுவும் நடத்த போகிறது கிடையாது, இது பிரயோஜனமும் கிடையாது. நீ கச்சத்தீவை வாங்கினாலும் வாங்காம விட்டாலும் மீனவர்கள் அதை போகத்தான் செய்வாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கச்சத்தீவு வாங்கினாலும் சரி, என்ன லட்சத்தீவு வாங்கினாலும் சரி, இவங்களால மீனவர்களோட பிரச்சனைக்கு எந்த சொல்யூஷனுமே கொண்டு வர முடியாது. இவங்களோட ஒரு ஆதாயத்துக்காக இவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதானே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேரை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, இவங்களால என்ன பண்ண முடியும்? கச்சத்தீவை மீட்பதும் மீனவர்களின் உரிமைகளை காப்பதையும் முக்கியமானதாகவே கூறும் இவர்கள், இத்தனை ஆண்டுகளில் கச்சத்தீவுக்காக கட்சிகள் செய்தது என்ன என்ற கேள்வியையும் எழுப்புகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ராமேஸ்வரத்திலிருந்து ஆனந்தன், காரைக்காலிலிருந்து அலீம்.